7, 6, 5, 4, 3, 2, 1, 0. தேவேந்திர குல வேளாள சமூகத்தினுடைய முன்னணி தலைவர்களான தருமயந்தன் செந்தில் மன்னர் அவர்களே, தருமயந்தன் பள்ளத்தியார் அவர்களே, மாவீரன் அன்பு சகோதரர் கும்படி ராஜ்குமார் பாண்டியன், மடாதிபதியாக இருக்கின்ற தருமையண்ணன் ராஜ தேவேந்திரன் அவர்களே, நண்பர் தம்பி பாயாண்டிப்பட்டி ராஜ்குமார் அவர்களே, இங்கே வரையறிந்திருக்கின்ற தேவேந்திர குல வேளாள சமூகத்தினுடைய தலைவர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக இந்த சமூகம் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும். இந்த தேவேந்திர குல வேளாள சமூகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுத்து இந்த சமூகத்தினுடைய ஒப்பட்ட தலைவராக இந்த சமூகத்திற்காக தன்னுயி நீத்த சமூக நீதி போராடி முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். போராடி பசுமதி பாண்டியன் நடத்தினார். அந்த மாநாட்டுக்குரிய கோரிக்கையாக இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாள் என்று அறிவிக்க வேண்டும். இந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சமூக நீதி போராளி பசுமை பாண்டியன் இந்த கோரிக்கையை மையப்படுத்தி போராடினார். மட்டுமல்ல, இங்க இருக்கிற தலைவர்கள் அண்ணன் செந்தில் உட்பட ஏராளமான தலைவர்கள் இந்த கோரிக்கையை மையப்படுத்தி புரட்சியாக இந்த மக்களுக்கு முன்னெடுத்து இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று புரட்சியாக நாம் போராடி வந்திருக்கிறோம். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற கூட்டத்தில் நின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற இந்த எடப்பாடி அவர்கள் இந்த 7 உட்பிரிவுகளை முன்னெடுத்து தேவேந்திர வேளாண் என்று அறிவிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த அடிப்படையிலே நமது உழவர்குடி மக்கள் எல்லாம் இந்த அரசுக்கு வாக்களித்து இந்த அந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைக்க நாம் முழு காரணமாக இருந்திருக்கின்றோம். ஆனால் இந்த அழகு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நமது கோரிக்கையை பரிசீலித்ததான் நம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டுதான் வருகிறார். நாமும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நம் மக்களை ஒன்று நிறுத்தி போராடி வருகிறோம். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக காத்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு இந்த கோரிக்கை எந்த விதமான ஒரு அரசை உணர்த்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று
நம்முடைய பாதை வன்முறை பாதையாகத்தான் இருக்கிறவர்களை இந்த நேரத்தை சேர்த்துக் கொண்டு